வணக்கம். தமிழகத்தில் 75 வாக்கு எண்ணும் மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த கேமராக்களில் பதிவாகும் காட்சிகளை தினமும் கண்காணிப்பதற்காக கட்டுப்பாடு அறைகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. தமிழக சட்டசபை தேர்தலில் 72.78% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டுள்ள கமல்ஹாசன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைத்துள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக அரியர் தேர்வுகளை ரத்து செய்து தேர்ச்சி என அறிவிக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. இதை ஏற்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பஞ்சாப் மாநிலத்தில் இரவு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் குறிப்பிட்ட வயதினருக்கு மட்டுமே கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட்டு வரும் நிலையில் ராகுல் காந்தி கொரோனா தடுப்பூசியில் தேவைகள் விருப்பங்கள் என்ற வாதம் அபத்தமானது என தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 1,15,736 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,28,01,785 உயர்ந்துள்ளது. மகாராஷ்டிராவில் கூடுதலாக 1.5 கோடி தடுப்பூசி டோஸ்கள் வழங்க வேண்டும் என்றும் 25 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போட அனுமதிக்க வேண்டும் என்றும் முதல் மந்திரி உத்தவ் தாக்கரே பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். பதவியேற்று 100வது நாள் முடிவில் 20 கோடி பேருக்கு கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கும் என அமெரிக்க அதிபர் பைடன் கூறியுள்ளார். நாளை மறுநாள் IPL 2021 கிரிக்கெட் சீசன் தொடங்கும் நிலையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் டேனியல் சாம்ஸ் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார். விஜய் அடுத்ததாக நெல்சன் இயக்கும் படத்தில் நடிக்கிறார். இப்படத்திற்கு கடந்த வாரமே பூஜை போடப்பட்டாலும் படப்பிடிப்பு தொடங்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் நடிகர் விஜய் தளபதி 65 படத்தின் படப்பிடிப்பிற்காக ஜார்ஜியா சென்றுள்ளார்.